نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم للرجال نصيب مما ترك الوالدان والأقربون وللنساء نصيب مما ترك الوالدان والأقربون مما قل أو كثر نصيبا مفروضا صدق الله العلي العظيم الله من الذي يارخلي أنبت شخوضر ننبرخلي பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாமென்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை அஞ்சி வாழுவது ஈருலக வாழ்வினுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது என்ற யதார்த்தத்தை நானும் நீங்களும் புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனாலும் எங்களுடைய மனோ இச்சையும் உலகத்தின் மீது கொண்ட பேராசையும் அதன்படி நடப்பதற்கு தடையாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஹராம் என்று தெரிந்ததுக்கு பிறகும் அந்த பாவத்தை திரும்பி பார்ப்பதற்குரிய காரணம் உண்டோ, மனோ இச்சைக்கு வழிபட்டதாக இருக்கும், அப்படி இல்லை என்றிருந்தால் உலகத்தின் மீது கொண்ட பேராசையாக இருக்கும். யார் இந்த இரண்டையும் பாதுகாத்துக் கொள்வார்களோ, இந்த இரண்டையும் யார் தன்னுடைய அடிமைகளாக ஆக்கி வைத்துக் கொள்வார்களோ, தன்னுடைய மனோ இச்சையும் தனக்கு அடிமை, தன் மீது இருக்கக்கூடிய உலக பேராசையும் தனக்கு அடிமை, இந்த இரண்டையும் யார் அடிமையாக ஆக்கிக் கொள்வார்களோ அவர்கள் அல்லாஹுடைய அடிமைகளாக மாறிவிடுவார்கள். அல்லாஹுடைய இறை பக்தர்களாக இறை நேசர்களாக மாறிவிடுவார்கள். எனவே தன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் ஃபஅம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி வனஹ அன்நஃப்ஸ அனில் ஹவா, குர்ஆனில் அல்லாஹ் பிரஸ்தாபிக்கின்றான், ஃபஅம்மா மன் ஹாஃப, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக தன்னுடைய மனோ உச்சைகளை காலுக்கு கீழே போட்டு மிரித்து அல்லாஹுக்கு முன்னால் போய் நின்று பதில் சொல்ல வேண்டுமே, இவ்வளவு எல்லாம் எனக்கு செய்ததுக்கு பிறகும் நான் அல்லாஹுடைய கட்டளைகளை தவிடுபொடியாக்குவதா, அல்லாஹுக்கு மாறு செய்வதா என்ற உணர்வு அந்த பாவத்தை விட்டு அவனை தடுக்க வென்றிருந்தால் அல்லாஹுவே குர்ஆனில் சொல்லுகின்றான், அவனுடைய ஒதுங்கும் தளம் சுவர்க்கமாக இருக்கும் என்று சொல்லி. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நல்லவர்களாக வாழ்வதற்கு தடையாக இருப்பது மனிதனுடைய மனோ இச்சையும் உலகத்தின் மீது கொண்ட பேராசையும். ஹுப்புத்துன்யா ரஸு குல்லி ஹதீஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சுருக்கமாக ஆழமாக சொன்னார்கள். பாவங்களுக்கெல்லாம் தலையான பாவம், பாவங்களுக்கெல்லாம் அடிப்படையான பாவம், பாவங்களை மனிதன் செய்வதற்கு அடிப்படையாக இருப்பது உலகத்தின் மீது கொண்ட பேராசை, உலகத்தின் மீது கொண்ட வஸ்துக்களின் மீது கொண்ட ஆசை என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள்.
எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், இன்ன நஃப்ஸல அம்மாரத்துன் பிஸ்ஸூ, மனிதனுடைய ஆத்மா, மனிதனுடைய உள்ளம், மனிதனுடைய ஆத்மா எப்பொழுதுமே பாவத்தை கொண்டு அவனை தூண்டிக் கொண்டிருக்கும், பாவத்தின் பக்கமாக அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கும் என்ற கருத்தையும் குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நிலைமைகளிலும் எங்களை யாரு பார்க்காவிட்டாலும் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை யாரு கேட்காவிட்டாலும் ஒருவன் கேட்டுக் கொண்டிருக்கின்றான். எங்களின் மீது அவன் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றான். எங்களுடைய ரிமோட் கண்ட்ரோல் அவனுடைய கையில் இருக்கிறது. யஃப்அலுமா யஷா வயஃதாருமா யஷா வயஃலுகுமா யஷா, அவன் எதை விரும்புகிறானோ அதை படைக்குகின்றான், எதை தாழ்த்து விரும்புகின்றானோ அதை தாழ்த்தி விடுகின்றான், எதை கேவலப்படுத்த விரும்புகின்றானோ அதை கேவலப்படுத்தி விடுகின்றான். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டே போகிறது, உங்களுடைய ரிமோட் கண்ட்ரோல் உங்களுடைய கையில் கிடையாது, உங்களுடைய ரிமோட் கண்ட்ரோல் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. யஃப்அலு மா யஷா, அவன் நாடியதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று குர்ஆன் பறைசாட்டி கொண்டிருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் செய்வது மட்டுமல்ல, பார்ப்பது மட்டுமல்ல, கேட்பது மட்டுமல்ல, நீங்கள் நினைப்பதாக இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் ஒன்றை நினைப்பதாக இருந்தாலும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆன் அழகாக சொல்லுகிறது, நீங்க ஒன்றும் கிடையாது, பார்ப்பது கேட்பது செய்வது நடப்பது தொழுவது மட்டுமல்ல. லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ், ஒரு நன்மையான கர்மத்தை செய்வதற்கு எனக்கு சக்தி கிடையாது, ஒரு பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய ஆளுமை எனக்கு கிடையாது, அல்லாஹ்வுடைய உதவி துணை அருள் இல்லாமல். அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில், வமா தஷாஊன இல்லா அய்யஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் உங்களால் ஒன்றை நாடவும் முடியாது. நீங்க நாடுவதற்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வேண்டும். எங்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம், தக்பீர் கட்டிவிட்டால், தொழுகைக்காக வேண்டி தக்பீரத்து இஹ்ராம் செய்துவிட்டால், அனைத்தையும் மறந்து அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே தொழுது முடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். பள்ளிக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் மிக கஷ்டப்பட்டு தக்பீரத்து தஹ்ரீம் செய்வார்கள். அல்லாஹுவை நினைத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி கிபிலாவை முன்னோக்கி இப்படி தொழுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய நியத்தை உறுதி செய்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட நிலையில் கூட அல்லாஹ் சொல்லுகிறான், வமா தஷாஊன இல்லா அய்யஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லாமல் உங்களுக்கு அந்த தொழுகையை கூட சரியாக தொழுது முடிக்க முடியாது. நீங்க தொழுவதாக இருந்தாலும் அந்த தொழுகையை உள்ளச்சம் இறையச்சமுடைய தொழுகையாக தொழுது முடிப்பதற்கு கூட அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய உதவியும் தேவை என்ற கருத்தை நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம். குர்ஆன் பறைசாட்டி கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் முடியுமான அளவு நன்மையான கர்மத்தை செய்வோம். முடியுமான அளவு நன்மையான கர்மங்களில் ஃபீ தாலிக ஃபல்யதனாஃபஸில் முதனாஃபிஸூன், போட்டி போடக்கூடியவர்கள், முண்டு அடித்துக் கொண்டு முயற்சி செய்யக்கூடியவர்கள் நல்ல விடயங்களில் முயற்சி செய்து கொள்ளட்டும். நான் எனக்கு இதுவரையில் தஹஜ்ஜத்துடைய பாக்கியம் கிடைக்கவில்லை, ஆனால் சுபஹுடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது, ஆனால் தஹஜ்ஜத்தும் தொழ வேண்டும். உஃபை தாலிக்க ஃபல்ய தனாஃபஸில் முதனாஃபிஸூன், அதுல போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். இன்னும் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கி எனக்கு சரியாக கிடைக்கவில்லை, அதுல போட்டி போடுவோம். தர்மம் தான தர்மம் செய்வதற்குரிய அவகாசம் சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை, அதுல போட்டி போட்டுக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, அருள் செய்வானாக. அல்லாஹுவை அஞ்சி பயந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி பாவத்தை விட்டும் விரண்டோடி அவனுடைய அருளையும் சுவனத்தையும் பெற்றுக்கொள்ள இறைவன் துணை புரிவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம், கடைசி தூதர் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரைக்கும் வந்த எல்லா நபிமார்களும் இந்த உம்மத்தை, இந்த மனித கோடிகளை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் நானும் நீங்களும் நினைத்து வைத்திருப்பது போன்று
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு கொண்டு வந்த ஒரு மார்க்கம் அல்ல. அந்த மார்க்கத்தை கடைசியாக போதிக்க வந்தவர் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா நபிமார்களும், ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தொடக்கம், எல்லா நபிமார்களும் உலகத்தில் வந்து தாவா செய்தது, உலகத்தில் வந்து மக்களுக்கு சொன்னது, இஸ்லாத்துக்குள்ள வாங்குவோம், முஸ்லீம்களாக மாறிவிடுங்கள், இஸ்லாமியர்களாக வாழுங்கள். அனைவரும் போதித்தது ஒரு ஏகத்துவத்தை தான், அனைவரும் போதித்தது ஒரு ருபூபியத்தை தான். நாங்கள் அல்லாஹுடைய அடிமைகள், அல்லாஹ் எங்களுடைய ரப்பு, எங்களுடைய எஜமான், எங்களை பராமரிக்க கூடியவன், எங்களை நிர்வகிக்க கூடியவன், அவனுடைய நிர்வாகத்தின் கீழ் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தக்பீர் கட்டிக்கொண்டு அதைத்தான் சொல்லுகின்றோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரை பராமரிக்க கூடிய ரப். சுஜூதுல பைத்து அதைத்தான் சொல்லுகின்றோம், சுபஹான ரப்பியல் ஆலா, சுபஹான ரப்பியல் ஆலா. சுஜூதுல பைத்து ருகூல பைத்து அதைத்தான் சொல்லுகின்றோம், சுபஹான ரப்பி, சுபஹான அல்லாஹ். சுஜூதுல ருகூல தொழுகையில எல்லத்திலும் சொல்றது ருபூபியத், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் என்னை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் என்னை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட இறைவணக்கத்தின் பக்கம், அப்படிப்பட்ட தௌஹீதின் பக்கம், அப்படிப்பட்ட ருபூபியத்தின் பக்கம் எல்லா நபிமார்களும் அழைப்பு விடுத்தார்கள். சையிதுனா நூஹ் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னதை குர்ஆன் சொல்லுகிறது. எப்படி நூஹ் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்துக்கு சொன்னார்கள், ஃபஇன் தவல்லைதும் ஃபமா ஸஅல்துக்கும் மின் அஜ்ரின் இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ் வ உமிர்து அன் அகூன மினல் முஸ்லிமீன். நானும் நீங்களும் தக்பீர் கட்டிக்கொண்டு வான மினல் முஸ்லிமீன் என்று சொல்லுவது போல, நூஹ் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் தாவா செய்தது, அழைப்பு கொடுத்தது, வ உமிர்து அன் அகூன மினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டும் என்றுதான் பணிக்கப்பட்டிருக்கின்றேன், அதற்குத்தான் எனக்கும் அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. எனவே நான் ஒரு முஸ்லிம் என்ற கருத்தை சையிதுனா நூஹ் அலைஹி நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் உலகத்துக்கு பிரஸ்தாபித்தார்கள். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் குர்ஆன் பேசக்கூடிய ஒரு அழகான நபி, அழகான வாழ்க்கை வரலாறு, எப்படிப்பட்ட வாழ்க்கை வரலாறு, எப்படி துவா செய்தார்கள், எப்படி பிரார்த்தனை செய்தார்கள், ஒரு வாப்பா மகன் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கெல்லாம் அழகான உதாரணமாக இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் உடைய வாழ்க்கையை அல்லாஹ்க்கு வைத்திருக்கின்றான். இஸ் கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், நீங்கள் முஸ்லிமாகி விடுங்கள். இஸ் கால லஹு ரப்புஹு அஸ்லிம், கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ், வவஸ்ஸா பிஹா இப்ராஹிம் பனீஹி வயாக்கூப், يا بني ان الله اصطفى لكم الدين فلا تموتن الا وانتم مسلمون. ابراهيم عليه السلام உலகத்துக்கு சொன்னது இஸ்லாத்தை தான், முஸ்லிம்களாக வாழுங்கள், அல்லாஹ்வை நம்பி வாழுங்கள், இறைபக்தர்களாக வாழுங்கள், ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, அந்த விசுவாசத்தை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு முன்மாதிரி நபிமார்கள், என்னுடைய வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய வழிகாட்டி குர்ஆனும் வேதங்களும். சுப்ஹானல்லாஹ், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபா ஆலயத்தை கட்டி முடித்துவிட்டு கேட்ட துஆ என்ன? காபா ஆலயத்தை கட்டி முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ, ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக் வமின் ஸுர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக் வஅரினா மனாசிகனா வதுப் அலைனா இன்னக அந்தத் தவ்வாபுர் ரஹீம். இஸ்லாத்தின் பக்கமாக எங்களை முஸ்லீம்களாக வாழவை, இஸ்லாத்தில் வாழவை, சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்பாயாக என்று சொல்லி எல்லாம் நபிமார்கள் துவா கேட்டிருக்கிறார்கள், நபிமார்கள் பிரார்த்தனை செய்தார்கள். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம், யூத சமூகம், யூதர்கள் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களைத்தான் தன்னுடைய நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது, வகால மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா கௌமி இன் குந்தும் ஆமந்தும் பில்லாஹி ஃபஅலைஹி தவக்கலூ, இன் குந்தும் ஆமந்தும் பில்லாஹி ஃபஅலைஹி தவக்கலூ, நீங்க அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொண்ட முஃமீன்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய கர்மங்கள் அனைத்திலும் அவனின் மீது பறைசாட்டி விடுங்கள், அந்த கர்மத்தை அவனுக்கு ஒப்படைத்து விடுங்கள். ஒரு குழந்தைக்கு என்ன தகரியம் தெரியுமா?
ஒரு குழந்தைக்கென்ன என்ன எவ்வளவு நம்பிக்கை விசுவாசம் தகப்பனின் மீது, பெற்றோரின் மீது. என்னுடைய பெற்றோர் என்னை பாதுகாப்பார். ஒரு பெற்றோர் மீது குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த தவக்குள், அந்த பறைசாட்டுதல் என்று சொல்லக்கூடிய எப்படிப்பட்டது? இந்த வாப்பா என்னை பாதுகாப்பார். நான் சாப்பாட்டுக்காக வேண்டி அலைய வேண்டிய தேவை கிடையாது. பாடசாலைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும், யூனிஃபார்ம் வாங்க வேண்டும், அதற்கு நான் சஞ்சலப்பட வேண்டிய தேவை கிடையாது. அது என்னுடைய வாப்பா அந்த பொறுப்பை எடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு குழந்தைக்கு தன்னுடைய பெற்றோர் மீது எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறது? உளவியலாளர்கள் சொல்லுவார்கள், ஒரு ஆற்றை கடந்து போக வேண்டும், தண்ணி வளமைக்கு மாற்றமாக வேகமாக போய்கொண்டிருக்கிறது, ஆனாலும் கடலை அந்த ஆற்றை கடந்து போகத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் ஒரு வாப்ப மகனை கூட்டிக் கொண்டு கடலை அந்த ஆற்றை கடந்து போகும் பொழுது வாப்ப மகனை பார்த்து சொன்னாரு, இந்த கையை நல்லா இறுகி பிடிச்சுக் கொள்ள சொல்லி. அப்ப அந்த மகன் வாப்பக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் உங்களோட கையை உருக்கி பிடித்துக் கொள்வதை விடவும் எனக்கு விசுவாசம் என்ன தெரியுமா? ஏந்த கையை நீங்க பிடித்துக் கொண்டால் நான் தப்பி விடுவேன். நான் உங்களை பிடித்துக் கொண்டு கடலை இந்த ஆற்றை கடந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய கையை விட்டு என்னுடைய கை பிரிந்து விடலாம், ஆனால் நீங்க என்ன பிடிச்சு கொண்ட விட மாட்டீங்க. அந்த குழந்தை அந்த தகப்பனின் மீது கொண்ட தவக்குள் இது. அந்த குழந்தை அந்த தகப்பனின் மீது தன்னுடைய உயிரை பணயம் வைத்து விட்டான். என் உயிர் உங்களோட கையில் இருக்கிறது, நீங்க பாதுகாப்பீங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்க அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொண்ட மக்களாக இருந்தால் அவனின் மீது பறைசாட்டி விடுங்கள், அவனின் மீது தவக்குள் வைத்து விடுங்கள். அவன் எங்களை பாதுகாப்பான், எங்களை கைவிட மாட்டான், எங்களை உயர்த்தி வைப்பான். நீங்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் கௌரவத்துக்குரியவர்கள், நீங்கள் மதிப்புக்குரியவர்கள் என்ற கருத்தை எல்லாம் குர்ஆன் மிக அழகாக பறைசாட்டி விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்க முஸ்லீம்களாக இருந்தால் அல்லாஹ்வு மீது பறைசாட்டி விடுங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நாங்கள் எல்லாரும் படித்திருக்கின்றோம் வரலாறு, குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பல்கீஸ் என்ற பெண்மணிக்கு கடிதம் அனுப்பினார்கள். இன்னஹு மின் சுலைமான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பின கடிதம் குர்ஆனில் இருக்கிறது. அந்த குர்ஆனில் அழைப்பு விடுத்தார்கள், அந்த கடிதத்தில் அழைப்பு விடுத்தார்கள் பல்கீஸ் என்ற பெண்மணிக்கு. என்ன அழைப்பு விடுத்தார்கள் சொன்னால், என்ன நபியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு முன்னால் சொன்னார்கள், அல்லா தஅலு அலைய வதுனி முஸ்லிமீன், என்னிடத்தில் நீங்கள் முஸ்லீம்களாக வந்து சேர்ந்து விடுங்கள், முஸ்லீம்களாக வந்து சேர்ந்து விடுங்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது எல்லா நபிமார்களாலும் உலகத்துக்கு போதிக்கப்பட்ட ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தை கடைசியாக பூர்த்தி செய்ய வந்தவர், போதிக்க வந்தவர் ஹாத்தமுல் அன்பியா சையதுல் முர்சலீன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஒரு அகீதா, ஒரு கொள்கை, ஒரு சிந்தனை. இது வெறுமனே வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, இது ஒரு சீசனுக்கு செய்யற அமல் அல்ல, இது ஒரு சீசனுக்கு செய்யற சில ஆக்டிவிட்டிஸ் அல்ல, இது இது ஒரு கொள்கை, இது ஒரு அகீதா, இது ஒரு ஏகத்துவம், இதற்கு பின்னால் நபித்துவம் இருக்கிறது, அல்லாஹுடைய வேதங்கள், மறுமை நாளை பற்றிய விசுவாசம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த இஸ்லாம் எங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது? நான் அல்லாஹுடத்தில் பதில் சொல்ல வேண்டுமே என்ற உணர்வு யாருக்கு இருக்கிறது? பேசக்கூடாத, கலைக்க கூடாத தொலைபேசி இலக்கங்களுக்கெல்லாம் பேசிவிட்டு அவைகளை நாங்கள் அழித்து விடுகின்றோம் யாரோ ஒருவனுக்கு பயந்து. அல்லாஹ் என்ன செய்வான்? இன்னா குன்னா நஸ்தன்ஸிஹுமா குந்தும் தஅமலூன், நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் எல்லாம் நீங்க அழித்தாலும் அது பதிவு செய்யப்பட்டு பதிவாகியே இருக்கிறது, அது உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படும்.
அது உங்களுக்கு முன்னால் தரப்படும். மறுமை நாளை பற்றிய விசுவாசம், கபருடைய கேள்வி கணக்கு, அல்ஹாக்குமுத்த காசுர், உலகத்தை அதிகப்படுத்த வேண்டும், உலகத்தில் ஒரு கனவானாக வாழ வேண்டும், உலகத்தில் தலை நிமிந்து வாழ வேண்டும், அனைவரும் என்னை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இவைகள் அனைத்து எதுவரைக்கும் தெரியுமா? கபரை சந்திக்கும் வரைக்கும். கபரை சந்திக்கும் வரைக்கும் அல்ஹாக்குமுத்த காசுர் ஹத்தா ஸுர்துல் மகாபிர். கொஞ்ச நேரம் அவகாசம் எடுத்து, ஒரு 10 நிமிடம் எடுத்து கபர் அடிக்கி போய் நின்று கொஞ்சம் பார்த்துட்டு வாருங்களேன். இவர்கள் யார், எப்படி வாழ்ந்தார்கள், எங்கே இருக்கிறார்கள், இவர்கள் சம்பாதித்தவைகள் எங்கே, இவர்களுடைய குழந்தைகள் எங்கே இருக்கிறார்கள்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த கபர் எனக்கும் உங்களுக்கும் பாடம் சொல்லும். மனிதா, இன்று பலரை பார்க்க நீ வந்திருக்கிறாய், என்றோ ஒரு நாள் நீனும் வரத்தான் இருக்கிறாய். தனிய வந்துடாதே, வெறும் கையோட வந்து விடாதே, நல்லவைகளை எடுத்துக்கொண்டு வா. நீண்ட பயணம், தனிமையில் வாழ வேண்டும். சுக செய்தி கேட்பதற்கு யாருமே வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமையை நானும் நீங்களும் சந்திக்கத்தான் இருக்கின்றோம். எனவே உலகத்தில் வந்து எல்லா நபிமார்களும் இந்த கொள்கைகளை போதித்தார்கள், ஈமானை போதித்தார்கள், தௌஹீதை போதித்தார்கள், நபித்துவத்தை போதித்தார்கள், ரிசாலாவை போதித்தார்கள், மறுமை நாளை பற்றி சொன்னார்கள், வேத நூல்களை பற்றி சொன்னார்கள், நபிமார்களை பற்றி சொன்னார்கள். இப்படியாக பல விடயங்களை பற்றி நபிமார்கள் கொள்கை அடிப்படையில் சொன்னது போல ஷரீஅத் என்று சொல்லி, மார்க்கம் என்று சொல்லி, அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த காலத்துக்கு தேவையான அடிப்படையில் மார்க்கத்தையும் சொன்னார்கள். மார்க்க சட்ட திட்டங்களில் முரண்பாடுகள் அல்ல, மார்க்க சட்ட திட்டங்களில் காலத்துக்கு ஏற்ப, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அவைகள் மாறிக்கொண்டே இருந்தது. ஷரீஅத்தில் வித்தியாசம் இருந்தாலும் கூட இஸ்லாமிய கோட்பாடுகளில் வித்தியாசம் இருக்கவில்லை. ஒவ்வொரு காலத்துக்கு தேவையான சட்டம் அடுத்த காலத்தில் அது மாற்றப்பட்டது, அந்த காலத்தில் இல்லாத சட்டம் இந்த காலத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இப்படியாக நாங்கள் இஸ்லாத்தை புரிந்து வைத்திருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இஸ்லாத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் 3 பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை கொஞ்சம் கவனமாக ஒரு தேவையோடு இதை கேட்போம். எங்கட வாழ்க்கையினுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை 3 பிரிக்கலாம். குர்ஆன்ல பல 100 கட்டளைகள் இருக்கிறது. நோய் வந்தா வைத்தியம் செய்ய வேண்டும், பசி வந்தா சாப்பிட வேண்டும், வயது வந்தா கல்யாணம் முடிக்க வேண்டும், தொழ வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும். இதே போல ஒருத்தர் மௌத்தாகிவிட்டா அவருடைய அனந்தர சொத்து பங்கு வைக்கப்பட வேண்டும், ஒருவர் கல்யாணம் முடிப்பதாக இருந்தா மஹர் கொடுக்க வேண்டும். இப்படி குர்ஆன்ல பல 100 சட்டங்கள் இருக்கிறது, ஏவல்கள், விளக்கல்கள் இருக்கிறது. குர்ஆன் ஏவிக்கொண்டே இருக்கிறது, சாப்பிடுங்கள், குடியுங்கள், ஆடை அணிந்து வாழுங்கள். சுபானம்மா, இப்படியாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை 3 பிரிக்கலாம். சில கட்டளைகள் இருக்கிறது, கட்டளைகள் மட்டும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கும், அதை நடைமுறைப்படுத்துவது உங்களோட ஊருக்கும் உங்களோட தேசத்துக்கும் உங்களோட கலாச்சாரத்துக்கும் ஏற்ற முறையில் அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படைகளை பேணிக் கொள்ளுங்கள். உதாரணமாக சாப்பிடுங்கள் என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது. இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று குர்ஆன் சொல்ல இல்லை. ஒட்டகரைச்சி தான் நீங்க சாப்பிட வேண்டும், சோறு சாப்பிடுவது கூடுமா கூடாதா, மரக்கறி எது சாப்பிடுவது, உங்களோட ஊர்ல ஒட்டகம் இல்லையா, மாடு இருக்குது, கோழி இருக்குது, மீன் இருக்குது, இது ஹலாலானது, இது உங்களுக்கு சாப்பிட இயலும், இதை சாப்பிட்டுக் கொள்ளுங்க.
என்னென்ன கலாச்சாரத்தில் உங்களோட ஊர்ல அவைலபிளோ இருக்கிறதோ அதை நீங்க நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள். உடையுடுக்க வேண்டும், இதுதான் சுண்ணத்தான உடுப்பு, இதைத்தான் அல்லாஹ் உடுக்க சொன்னான் என்று யாருக்கும் சொல்றதுக்கு அப்படிப்பட்ட எதுக்குமே சொல்லப்பட்டு இல்லை. ஆனா உடையுடுக்கும் பொழுது ஆறு விஷயங்களை மெயின்டைன் பண்ணிக்கோங்கோ. ஒன்று, நீங்க உடுக்கக்கூடிய உடுப்பு உங்கள் அவுரத்தை மறைக்கக்கூடியதாக இருக்கணும். ஆண்கள் பெண்களுடைய ஆடையையும் பெண்கள் ஆண்களுடைய ஆடையையும் மாற்றி உடுக்கக்கூடாது. உடையுடுத்தால் அது உங்களோட உடம்புக்கு அது ஃபிட்டானதாக டைட்டா இருக்கக்கூடாது. இப்படியாக ஒரு உடை உடுக்கும் பொழுது இப்படி இருக்கோணம் என்ற மார்க்கம் சொல்லிவிட்டு எதை உடுக்கோணம், நீங்க அமெரிக்காவில் வாழ்வதாக இருந்தா அங்கிருக்கிற கிளைமேட், அங்கிருக்கிற வெதர், அங்கிருக்கிற காலநிலை, அங்கிருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப உடுப்ப உடுத்துக் கொள்ளுவீங்க. ஆனா அவுரத்தை மறைக்க வேண்டும். சாப்பிடணுமா, எது சாப்பிடணும், கண்டியில கிடைக்கிற சாப்பாடும் கிழக்கிழங்கையில கிடைக்கிற சாப்பாடும் வித்தியாசம். எனவே அங்குள்ள மக்கள் அதை சாப்பிடுவாங்க, இங்குள்ள மக்கள் அதை சாப்பிடுவாங்க. மதீனாவில் வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் கிடைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டாங்க. அதனால மதீனாவில் சாப்பிட்டதைத்தான் நாங்க சாய்ந்தமர்களையும் சாப்பிட வேண்டும் என்று மார்க்கம் சொல்ல இல்லை. சாப்பிடுங்கள், வீண்வரையும் செய்ய வேண்டாம். சாப்பிடுங்கள், ஹலாலாக தின்னுங்கள், ஹலாலை தேடி சாப்பிடுங்கள். சாப்பிடுங்கள், ஆரோக்கியமானதை சாப்பிடுங்கள். எதை சாப்பிட வேண்டும், என்ன இருக்கிறதோ அதை ஹலாலாக சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். இப்படியாக மார்க்கத்தில் ஏராளமான கட்டளைகள் இருக்கிறது, அதை செய்யுங்கோ. உங்களோட ஊர்ல என்ன இருக்கிறதோ முறைகள், அந்த முறைகளை பார்த்து பேணி முறையாக செய்து கொள்ளுங்கள். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், நோய் வந்தா வைத்தியம் செய்ய வேண்டும், வைத்தியம் செய்ய வேண்டும். வைத்தியத்துக்கு தேன்பானி, வஃபீஹி ஷிஃபா உல்லின்னாஸ், தேன்பானியில மக்களுக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது. குர்ஆன், வஃபீஹி ஷிஃபா உல்லின்னாஸ், மனிதர்களுக்கல்ல முஃமீன்களுக்கு குர்ஆன்ல நோய் நிவாரணம் இருக்கிறது என்று குர்ஆன் சொன்னது போல நோய் வந்தா மருந்து செய்ய வேண்டும். எப்படி மருந்து செய்ய வேண்டும், எதை மருந்தாக பாவிக்க வேண்டும், இல்ல அது உங்களோட ஊர்ல என்ன இருக்கிறதோ அதை நீங்க மருந்தாக எடுத்து பாவித்து உங்களோட ஆரோக்கியமான வாழ்வுக்கு நீங்க பழி பார்த்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு மிக அழகாக வழிகாட்டி இருக்கிறது. மதீனாவில் வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் செய்தார்கள். அதைத்தான் நீங்க கிழக்கிழங்கையிலையும் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு மார்க்கம் பணிக்க இல்லை. அப்படி யாருக்காவது செய்ய முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் செய்தார்கள், அதை நீங்க செஞ்சுக்கோங்கோ. அதை இன்னமொத்தருக்கு அதை அழைப்பு கொடுத்து அதை தாவா செய்வதற்கு அதிகாரம் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட இல்லை. இது ஒரு கட்டளை. சுருக்கம் என்ன, கட்டளைகள் இருக்கிறது. எப்படி செய்யணும்னா, ஊர்ல இருக்கிறத பார்த்து செஞ்சுக்கோங்க. தாவா செய்ய வேண்டும், தாவா களத்தில் இருக்கிறோம், எப்படி தாவா செய்ய வேண்டும். தாவா சுபஹானல்லாஹ், பாங்குக்கு சொல்லுகின்றோம், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா, பரிபூர்ணமான தாவத் அசான். அல்லாஹுவை பத்தி சொல்லிவிட்டு, நபியை பத்தி சொல்லிவிட்டு, தொழுகையின் பக்கமாக அழைத்து விட்டு, இஸ்லாத்தை பத்தி சாட்சி சொல்லிவிட்டு, இது ஒரு பரிபூர்ணமான தாவா. இந்த தாவா அசான்ல சொல்லப்படுகிறது. இந்த தாவா எப்படி செய்ய வேண்டும், எழுத்தால செய்யலும், அகலாக்கால செய்யலும், நடைமுறையாக செய்யலும், இருக்கக்கூடிய ஊடகங்களை பாவித்து செய்யலும், எப்படி தாவா செய்யணும், அந்தந்த காலத்துல என்னென்ன வழியில நல்லவைகளை மக்களுக்கு பரத்த முடியுமோ அந்த வழியில் அதை பரத்துறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்வோ என்பது தான் தாவாவுடைய அடிப்படையாக இருக்கிறது. இது ஒரு பகுதி. இரண்டாவது ஒரு பகுதி இருக்குது, அது என்ன தெரியுமா? அல்லாஹ் அடிப்படைய சொல்லி இருப்பான், ஆனா அது எப்படி செய்யணும்ன்றத உங்களோட விருப்ப பிரகாரம் செய்யலாது. அதை நீங்க என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து செய்யுங்க. வஅகீமுஸ் ஸலா, நீங்க தொழணும், நீங்க ஜும்மாவுக்கு வந்திருக்கீங்க. இது குர்ஆன், யா அய்யுஹல்லதீனா ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுக்காக வேண்டி அழைக்கப்பட்டா நீங்க பள்ளிக்கு ஜிக்ரின் பக்கமாக விரைந்து வாருங்கள்
என்று குர்ஆன் சொல்லுது. ஜும்மா ரெண்டு ரக்காத்து தான் தொழ வேண்டும், ஹுத்பாவுக்கு பிறகுத்தான் தொழ வேண்டும், ஹுத்பா முந்தி இருக்க வேண்டும், ஹுத்பாவில் இப்படித்தான் ஹுத்பா ஓத வேண்டும். இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். நீங்க இந்த டீடைல்ஸ நபியினுடைய வாழ்க்கையில பார்த்துக்கோங்க. நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லு கமா ரஐதுமூனி உஸல்லி, தொல சொன்னது அல்லாஹ், எப்படி தொழணுமன்றத நான் எப்படி தொழுகிறேனோ அப்படி பார்த்து படிச்சுக்கோங்க. வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத், ஹஜ்ஜுக்கு போகணும், ஹஜ்ஜ் செய்யுங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ஜ் செய்ய சொன்னது அல்லாஹ், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற சொன்னது அல்லாஹ், ஆனா ஹஜ் எப்படி செய்யணும் என்றத ஹுது அன்னி மனாசிக்கக்கும், உங்களோட ஹஜ்ஜை எப்படி செய்யணும் என்றத எனக்கிட்ட பார்த்துக்கோங்க. நான் ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறேன், நான் அரபாவில் இருந்தேன், நான் மினாவுக்கு போனேன், நான் முஸ்தலிபாவில் இருந்திருக்கின்றேன், நான் சஃபா மர்வாவில் தொங்கோட்டம் ஓடினேன், காபத்துல்லாவை வலம் வந்திருக்கின்றேன், ஹஜ்ரத் சுத் கல்லுக்கிட்ட இருந்து நான் ஆரம்பிச்சேன். ஹுது அன்னி மனாசிக்கக்கும், தொழுகைய, ஹஜ்ஜ, ஜகாத்த, நோம்ப, தொழுகையினுடைய நேரத்தை, உதவுடைய ஃபர்துகளை, சுன்னத்துகளை, இவைகள் அனைத்தையும் நீங்க நபியினுடைய வாழ்க்கையை பார்த்து படிச்சுக்கோங்க. ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன். ஒன்று, சில கட்டளைகள் இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய கட்டளை தான், ஆனா உங்களோட ஊர்ல, உங்களோட கலாச்சாரத்துல, உங்களோட சூழல்ல எப்படி இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி அதை செஞ்சுக்கோங்க. இன்னும் ஒன்று இருக்கிறது, அதுல சூழல் கலாச்சாரம் எதுவும் செல்லுபடியாக மாட்டாது, நபி சொன்னது போல, நபி செய்தது போல நீங்க அதை செய்ய பாருங்க. தொழுக, நோம்பு, ஜகாத்து, அகீக்கா கொடுக்கிறது, உதுஹியா கொடுக்கிறது, பாங்கு சொல்றது, இப்படியாக ஏராளமான பகுதி இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை பார்த்து நாங்க படிச்சு கொண்டது. மூணாவது ஒரு பகுதி இருக்கிறது, அது ஒரு ஆச்சரியமான பகுதி. அது என்ன தெரியுமா? சட்டத்தை சொன்னதும் அல்லாஹ், அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்குரிய வழிகாட்டலையும் தந்தது அல்லாஹ். அது இன்னமொத்தருக்கு அல்லாஹ் கையடிச்ச உடல்ல, அது இன்னமொத்தருக்கு அல்லாஹ் கொடுக்க இல்லை, அல்லாஹ்வே அதை மிக தெளிவாக சொல்லிட்டான். அதுல இன்னமொரு ஒப்பீனியன், ஹதீஸ் லைஃப், ஹதீஸ் சஹீ, அந்த இமாம் இப்படி சொன்னாரு, இதுக்கு இப்படித்தான் கருத்து என்று சொல்லி யாருக்குமே கருத்து சொல்றதுக்கு அவகாசம் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் நேரடியாக அதை சொல்லிட்டான். அதுல ஒரு சில சட்டங்கள் தான் இருக்கிறது, ஒரு சில சட்டங்கள். அதுல ஒன்று என்ன தெரியுமா? இதெல்லாம் மக்கள் அப்படியே புறக்கணித்து விட்டார்கள், இதை யாருமே கணக்கெடுக்கிறது இல்லை, இதை யாரும் அலட்டிக்கொள்றதும் இல்லை. அதுல ஒன்று தான், கடன் எடுக்கக்குள்ள கடன் வாங்குறவரும் கடன் கொடுக்கிறவரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கிறீங்க பல நூறு உலமாக்கள், இவங்கள்ட்ட கூப்பிட்டு இதை படிங்க. கடன் எப்படி கொடுக்கணும், கடன் எப்படி வசூலிக்கணும். ஒரு பேங்க்ல பைத்து கடன் வாங்கக்குள்ள எப்படி எவ்வளவு ட்ரீட் பண்றாங்க, கடனை ரிகவரி பண்ணக்குள்ள அவங்க எப்படி உங்களை ட்ரீட் பண்றாங்க. இது ரெண்டும் குர்ஆன்ல பிளாக் அண்ட் ஒயிட் மிக தெளிவாக சொல்லப்பட்டது. கடன் எப்படி கொடுக்கணும், அக்ரிமெண்ட் வேணும், விட்னஸ் வேணும், பொணக்கி ஆள் வேணும், மோர்கேஜ் ஒன்று வேணும். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். ஒரு கடன் வாங்கக்குள்ள கடன் கேட்டு போனா குர்ஆன் மிக தெளிவாக சொன்ன ஒரு தலையங்கம் தான், கடன் கொடுக்கிறதும் கடன் வாங்குறதும் எப்படி இருக்கணும். இத அல்லாஹ்வாகவே சொல்லிவிட்டான். ஏன் தெரியுமா? காரணம், மக்கள் பிரச்சினைப்படுறது அங்கத்தான். தொழாதவனும் தொழுகிறவனும் தொழுகைக்காக வேண்டி பிரச்சனைப்பட மாட்டாங்க,
நோம்பு பிடிக்கிறவனும் நோம்பு பிடிக்காதவனும் பிரச்சனை பட மாட்டாங்க. வீட்டுக்குள்ள மனைவி நோம்பு பிடிக்கிறா, கணவன் நோம்பு பிடிக்க இல்ல, ரெண்டு பேரும் கோவிச்சுக்கொள்ளுவாங்க, ஆனா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக மாட்டாங்க. ஆனா ரெண்டு பேருக்கிடையில குடுக்கல் வாங்கல் நடந்தா அது எழுத்துல வரணும், அதுக்கு விட்னஸ் வேணும், அதுக்கு சாட்சி வேணும், அது எழுதப்பட வேண்டும், அதுக்கு புனை வேணும், அதுக்கு மோகேஜ் வேணும். சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்குது. இதே போலத்தான் இன்னும் ஒரு தலையங்கம், அது என்ன தெரியுமா? இதை கொஞ்சம் கவனத்துக்கு எடுங்கோ. ஹராம் ஹலால் என்றத நாங்க பேசுறது லேசி, ஹராம் ஹலால் என்றத பேசுறது லேசி. யாரு நடைமுறைப்படுத்த போறாங்க? நாங்க எல்லாரும் ஓதுவோம் குர்ஆன், குர்ஆன் ஓதுறது லேசி, குர்ஆனை படிக்கிறது லேசி, அதை படிச்சு எக்ஸாம் எழுதுறது லேசி, அதுல ஒரு சர்டிபிகேட் வாங்குறது லேசி. ஆனா குர்ஆனை நடைமுறைப்படுத்துறது, குர்ஆன் படி வாழ்றது, பேசக்கூடிய எனக்கும் அல்லாஹ் துணை புரிவானாக. வல்லாஹி தேவையோட பேசுறேன், எனக்கு தேவை என்று பேசுறேன். குர்ஆன் சொல்லுது, சப்ஜெக்டுக்கு வெளியாக சொல்றேன், குர்ஆன் ரெண்டு சூராக்கள் ஆரம்பிக்குது உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லி. அருளாளன், கருணையுடையவன், தாயை விட இறக்க முடியவன், பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி சூராவை ஆரம்பித்து அடுத்த அடி என்ன தெரியுமா? நாசம் உண்டாகட்டும் ரெண்டு பேரும் மீது. ரெண்டு சூரா, நாங்க ரெண்டையும் தொழுகையில் ஓதுறதுதான். ஒன்று சூரத்துல் ஹுமஸா, வைலுன் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. இன்னும் ஒரு சூரா, வைலுன் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும். இந்த அளவை நிறுவை என்று சொல்லும் பொழுது எங்கட பார்வை, எங்கட சிந்தனை போறது? அந்த தராசின் பக்கமாக, அந்த மீன் வியாபாரியின் பக்கமாக, அந்த கொள்முதல் கடையில சாமான்களை நிறுத்தி விற்கிறவனின் பக்கமாக. அங்க மட்டுமல்ல, அரச உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், பாடசாலையில் கல்வி கற்பிக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மதரசாக்களுடைய உளமாக்கள், ஏன் நான் கூட உங்களுடைய ஒரு மணித்தியாலத்தை எனக்கு தந்திருக்கிறீர்கள். இது எனக்கு தரப்பட்ட அளவை நிறுவை, இதை சரியாக பயன்படுத்தாவிட்டால் நான் எனக்கு நாசம் உண்டாகும். உண்மையை சொல்லாமல் உண்மையை சலுப்பி விட்டு போய்விட்டால் எனக்கும் அல்லா எனக்கும் சொல்லுகிறான், நீ அளவை நிறுவையில் குறை செய்து விட்டாய் என்பதாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஹராம் ஹலால் என்பது நானும் நீங்கள் நினைப்பது போன்று வட்டி இல்லாத ஒரு சமூகம் மட்டுமல்ல. அளவை நிறுவை என்றால் பாடசாலையில் கல்வி கற்பிக்கின்றோமா, மதரசாவில் கல்வி கற்பிக்கின்றோமா? முதலாவது உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்கள், இந்த பணிக்கு நான் பொருத்தமானவனா? அனைவருக்கும் கற்றுக்கொள்ளலாம், ஆனால் எல்லோராலும் கற்பிக்க முடியாது. எல்லாருக்கும் கற்றுக்கொள்ள முடியும், ஆனால் எல்லோராலும் கற்பிக்க முடியாது. கற்பித்தல் என்பது ஒரு பேஷன், கற்பித்தல் என்பது ஒரு திறமை, கற்பித்தல் என்பது ஒரு கலை, கற்பித்தல் என்பது ஒரு ஆர்ட். இது யாருக்கு இருக்குதோ அவங்க தான் செய்யணும். ரஹிமல்லாஹு இம்ரான் அலிம கத்ர நஃப்ஸிஹி, நான் யார் என்பதை புரிந்து கொண்டவனுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஹராம் ஹலால பற்றி பேசுவது ஒரு தனி தலையங்கமாக கதைக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன ஒரு முக்கியமான ஒன்றுதான் சர்தார் ஆலம் தாஜுல் மதீனாவுக்கு கூட அல்லாஹ் கையடிக்க உடல்ல, இதுல நீங்களும் பேச வேண்டாம், இதை நானே முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி சொன்ன ஒரு தலையங்கம் தான் அனந்தர சொத்து சம்பந்தமானது. ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், அது எப்படி பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும்? கண்ணியமான உலமாக்களுக்கு சொல்லுகின்றேன், மதரசாக்களுக்குள்ளேயும் வகுப்பறைகளுக்குள்ளேயும் மதரசாக்களுடைய நூலகங்களுக்குள்ளேயும் மதரசாக்களுடைய எக்ஸாம் பரீட்சை பேப்பர்களையும்
பதுங்கி நிற்கக்கூடிய முடங்கி நிற்கக்கூடிய இந்த இல்புல் மீராஸ் அனந்தர சொத்து சம்பந்தமான சட்டதிட்டங்களையும் அதனுடைய பாரதூரங்களையும் அதை பற்றியுள்ள தெளிவையும் விளக்கத்தையும் சமூகமயப்படுத்துங்கள், சமூகத்துக்கு கொண்டு வாருங்கள், சமூகத்தில் போட்டு பேசுங்கள், சமூகத்தை சிந்திக்க வையுங்கள், சமூகத்தை கொஞ்சம் விழிப்பூட்டு விழிப்பூட்டுங்கள். ஏனென்றால் பேசப்படாத தலையங்கமாக அனந்தர சொத்து சம்பந்தமான தலையங்கம் மாறிவிட்டது. குர்ஆன் என்ன சொல்லுகிறது? இந்த ஆயத்தை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். للرجال نصيب مما ترك الوالدان والأقربون وللنساء نصيب مما ترك الوالدان والأقربون مما قل أو كثر. قرآن சொல்லுது கிரதி, ஒரு ஆண் மௌத்தாகி விட்டால், ஒரு வாப்ப மௌத்தாகி விட்டால், பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் அவருடைய பெற்றோருக்கும் சொத்தில பங்கு இருக்கிறது. இத கொஞ்சம் சூரத்து நிசாவுடைய ஆயத்து, இதை பிறட்டுங்கள். சூரத்து நிசாவை பிறட்டி கொஞ்சம் அலசி அலசி பாருங்கள். ஒரு வாப்ப மௌத்தாகி விட்டாரே, வாப்ப மௌத்தான ஆண் குழந்தைகளுக்கு பங்கு இருக்குது, பெண் குழந்தைகளுக்கு பங்கு இருக்குது, தாய் தந்தைக்கு பங்கு இருக்குது, மனைவிக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லி குர்ஆன் சொல்லிவிட்டு சொல்லுகிறது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, விட்டு விட்டு போன பொருள் மிம்மா கல்ல கொஞ்சமாக இருக்கலாம். பெரிய 10 ஏக்கர் வயல், சாய்ந்த மரத்தில் 5 கடை, கொழும்புல 2 வீடு, அப்படி ஒன்றும் விட்டுட்டு போக இல்லை. இது அல்லாஹ் சொல்லுகிறான். அவர் விட்டுட்டு போன என்ன தெரியுமா? அவர் விட்டுட்டு போனது, அவர் கையில கட்டியிருந்த ஒரு கடிகாரமும், அவருடைய வீட்டுக்குள்ள இருந்த 2-3 புத்தகங்களும், அவருடைய பரதேசியான ஒரு வீட்டுக்குள்ள இருந்து சில தளபாடங்களும், இவைகளைத்தான் விட்டு விட்டு போனாரு. அல்லாஹ் சொல்லுகிறான், விட்டு விட்டு போன பொருள் மிச்சமாக இருக்கலாம், கொஞ்சமாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், சிறிதளவாக இருக்கலாம், அதை பத்தி நீங்க அலட்டிக் கொள்ள வேண்டாம். அவர் விட்டு விட்டு போன பொருட்கள் அனைத்தும் கணக்கு பார்க்கப்பட்டு அது முறையாக பங்கு வைக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்லுகிறான்? உலமாக்கள்கிட்ட போய் கொஞ்சம் கதை கவனமாக கேட்டு பாருங்கள். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? இந்த வார்த்தையை பாருங்கள், இந்த வார்த்தையினுடைய சூசகத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகையை பத்தி சொல்லக்குள்ள, இப்ப நான் பள்ளிக்கு வந்ததும் கேட்டேன், எத்தனை மணிக்கு பள்ளியில பாங்கு சொல்லுவாங்க, அசான் சொல்லுவாங்க என்று சொல்லி, எனக்கு யாரும் சொல்ல இல்ல, 12 மணிக்கு சொல்லுவாங்க சொன்னாங்க. எப்படி தெரியுமா? 11:59 தான் இன்றைக்கு அசானுடைய நேரம், 11:59. ஏதாவது 12 என்று சொன்ன என்ன வரும்? எத்தனை மணிக்கு இஃப்தார் என்று கேட்டா 6:28க்குடுவாங்க, 6:30 சொல்ல மாட்டாங்க, 6:28க்கு. எத்தனைக்கு சஹர் முடியும்? சஹர் முடிவு 4:49க்குடுவாங்க. நிமிட கணக்கை சேர்த்து தான் சொல்லுவார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, நேரம் குறிப்பிடப்பட்ட, சுப்ஹானல்லாஹ், நேரம் குறிப்பிடப்பட்ட வக்துகளாக நேரங்களாகத்தான் தொழுகையினுடைய நேரம் அளக்கப்பட்டிருக்கிறது, பிரிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு சொல்லாது 4:49 5 மணி ஆக்கிடுவோம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அது எப்படி தெரியுமா? 49:49 தான், 50:50 தான், 51:51 தான். அதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை பிரயோகம் கிதாபன், அதாவது இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. இந்த கிதாபன் மௌகூதா என்பது போலவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நசீபன் மஃப்ரூதா, ஒத்தர் விட்டு விட்டு போன சொத்து. தொழுகையினுடைய நேரத்தை நீங்க சொல்லும் பொழுது எப்படி சூசகமாக முறையாக சொல்லுகிறீர்களோ அதே மாதிரியாக அவருடைய சொத்து மதிப்பீடு செய்யப்பட்டு அது முறையாக பங்கு வைக்கப்பட வேண்டும். ஆண்களுக்கு இவ்வளவோ, பெண்களுக்கு இவ்வளவோ, தகப்பனாருக்கு இவ்வளவோ, தாய்க்கு இவ்வளவோ, மனைவிக்கு இவ்வளவோ, 2 மனைவி இருந்தால் என்ன செய்வது, இப்படி எல்லாம் குர்ஆன் சூசகமாக அல்ல, மிக தெளிவாக, திட்ட தெளிவாக, கருத்து சொல்ல யாருக்குமே இடமில்லாத அளவுக்கு குர்ஆன் சொல்லிவிட்டான். இப்ப நான் கேட்கிறேன், இந்த குர்ஆன் ஓதக்குள்ள இமாம் அவர்கள் தவறு இழைத்து விட்டால் சில சந்தர்ப்பங்கள்ல இமாம நாங்கள் திட்டலாம், ஆனா இந்த ஆயத்து ஏன் ஓதப்படுகிறது? என் வாழ்க்கையில இருக்கிறதா? என் வாழ்க்கையில இருக்கிறதா?
ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு கலாச்சாரம். மத்திய மாகாணத்துக்கு போனால் அவன் ஒரு கலாச்சாரம், கிழக்கிழங்கைக்கு வந்தால் இன்னொரு கலாச்சாரம். மாட்டு மதத்தவர்களுடைய கலாச்சாரம் எங்களின் மீது ஊடுருவி அனந்தர சொத்து சம்பந்தமாக சிந்திப்பதற்கு கூட முடியாத அளவுக்கு நாங்கள் மாறிவிட்டோம், நாங்கள் மாறிவிட்டோம். இஸ்லாம் ஹராம் ஹலாலை சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொன்னதுதான், அனந்தர சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், அனந்தர சொத்து எப்படி பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். அனாதைகளுடைய சொத்தாக இருக்கலாம், விதவைகளுடைய சொத்தாக இருக்கலாம், எப்படி பங்கிட்டு கொடுப்பது? எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆனில் சொல்லிவிட்டு சொல்லுகிறது, வல்யக்ஷல் லதீன லௌ தரகூ மின் ஹல்ஃபிஹிம் ஸுர்ரியத்தன், அனந்தர சொத்தில விளையாட வேண்டாம். நீங்கள் நீங்க தொழாவிட்டால் அல்லாஹ் மன்னித்து விடலாம். அதுக்காக வேண்டி தொழுகை யாரும் கலா செய்து விட வேண்டாம். தொழுகைக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில் உள்ள அடையாளமே தொழுகைதான். குஃபருக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில் உள்ள அடையாளம் தொழுகைதான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அனந்தர சொத்துல நீங்க விளையாடுவீங்க என்றிருந்தால், அனந்த அனாதைகளுடைய சொத்துக்களை பராமரிக்காமல் அதை சூறையாடுவீங்க என்றிருந்தால், விதவைகளுடைய சொத்துக்களை சரியாக முறையாக பங்கிட்டு கொடுக்காவிட்டால் என்ன தெரியுமா நடக்கும்? அல்லாஹ் சொல்லுகிறான், ஓண்ட சந்ததியிலையும் அப்படிப்பட்டவர்களை உருவாக்கி அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடக்கூடியவனை நான் உருவாக்கி விடுவேன். ஜாக்கிரதை, அனாதைகளுடைய சொத்துக்களை நீங்க அபகரித்து சாப்பிடுறீர்களா? நான மௌத்தாகி விட்டாரே, நானிட சொத்து முறையாக பங்கு வைக்கப்படவில்லை, நானிட சொத்து முறையாக திருப்பி கொடுக்கப்படவில்லை, அந்த விதவை பெண்மணிக்கு கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்க வேண்டும் அது கொடுக்கப்படவில்லை. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரே, கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள், நிதானமாக சிந்தியுங்கள். அது உங்களோட பிள்ளையாக இருந்தா எப்படி இருக்கும்? மௌத்தாகி இருப்பது நீங்க, அனாதையாக இருப்பது உங்களோட புள்ள, விதவையாக இருப்பது உங்களோட மனைவி, அப்ப எப்படி நடப்பீங்க? நீங்க என்ன செய்வீங்க? குர்ஆன் இவைகளை பற்றி மிக அழகாக பேசியிருக்கிறது. எனவே கிழக்கிழங்கையில் வாழக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும், இந்த நாட்டு மக்களுக்கும் சொல்லுகின்றேன், அனந்தர சொத்தை பங்கு வைக்கும் பொழுது கலாச்சாரம், ஊர் பின்னணி, சமூக சமூகத்தில் மாற்று மதத்தை சார்ந்த சகோதருடைய கலாச்சாரம் உடைய ஆக்கிரமிப்பு ஊடுருவலின் காரணமாக இது அப்படியே இல்லாமல் போய்விட்டது. சீதனம் கொடுத்து விட்டோம், குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டோம், அனந்தர சொத்தாக பங்கு வைப்பதற்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி யாரும் கதைகள் சொல்ல வேண்டாம். அப்படி நீங்க சொல்லுவதாக இருந்தால் அனந்தர சொத்தினுடைய சட்ட திட்டங்கள் மூடப்பட்டுவிடும், அழிக்கப்பட்டுவிடும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த விடயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒன்றையும் கேட்கிற உதாரணத்துக்கு விளங்கிக் கொள்ள கேட்கின்றேன். ஹராம் ஹலால் தெரிய வேண்டும் என்று கதைக்கின்றேன். உதாரணமாக அமைத்துக் கொள்ளுங்கள், உங்களோட ஒரு பள்ளியில தான் ஒரு நிக்காக நடக்குது. உதாரணத்துக்கு குர்ஆன் விளங்கப்படுத்த உபமானம் சொல்லுகின்றேன். உங்களோட பள்ளியில் ஒரு நிக்காக நடந்துச்சு, நல்ல ஒரு நிக்கா, அழகான நிக்கா, பள்ளிவாசலுடைய பல பேருடைய துஆவுக்கு மத்தியில நிக்காக நடந்து முடிந்து விட்டது. மனைவியினுடைய தாய் தகப்பனார் வந்து, என் மகளை அவங்களுக்கு ஹலால் மனைவியாக நிக்காக செய்து தந்து விட்டேன் என்று சொன்னாரு, அவர் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லி முடித்து விட்டார். அவ்வளவுதான் நடந்தது, வேறொன்றுமே நடக்க இல்லை. இவர் இதுக்கிடையில நிக்காக முடிந்து துவாவும் முடிந்து சலாம் கொடுத்ததுக்கு பிறகு எல்லாரும் மாப்பிள்ளைய கட்டிப்பிடிச்சு அணைச்சி ஆனக்கா செஞ்சு பாரக் அல்லாஹுலக்க ஒபாரக் அலைக்கும் துவாவும் செய்து விட்டு அனைவரும் போய் சேர இல்ல, அந்த பாதையை கடக்கும் பொழுது, பாதையை ரோட்ட கடக்கும் பொழுது வேகமாக வந்த ஒரு வாகனத்துக்கு அடிபட்டு அந்த மாப்பிள்ளை அதே இடத்துல மௌத்தாகித்தார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படி எத்தனையோ பேர் மௌத்தாகி இருக்கிறாங்க தானே. நான் கேட்கிறேன், மார்க்கம் என்ன இந்த சந்தர்ப்பத்தில்? உங்களுக்கு வேணுமென்றால் ரெஜிஸ்டரை போய் சந்தித்து அந்த நிக்காக கன்சல்ட் பண்ணி போட்டுடலாம். அவரே இன்னும் ரெஜிஸ்டருக்கு போட்டிருக்க மாட்டார், இன்னும் பதிவு செய்திருக்க மாட்டார். எனவே அதை கன்சல்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு தேவை என்றிருந்தால். ஆனா சட்டம் என்ன, மார்க்கம் என்ன? இஸ்லாத்தை படியுங்கள், இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துங்கள். இந்த இஸ்லாம் என்ற வாழ்க்கை இல்லாவிட்டால் இந்த குர்ஆன் ஓதுவதற்கு நான் தகுதியற்றவன். இஸ்லாம் என்ன சொல்லுது? அந்த சகோதரி, அந்த பெண்மணி 4 மாசம் 10 நாள் இதா இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், ஒரு வார்த்தை தானே, ஒரு வார்த்தை. எந்த மகள் உங்களுக்கு நிக்காக செய்து தந்து விட்டேன், கபில் துணிக்காக, அவ்வளவு தான், வேறொன்று நடக்க இல்லை.
அந்த பெண் 4 மாசம் 10 நாள் இத்தா இருப்பாள். அவளுக்கு இத்தா இருப்பது போல கணவனுடைய மௌத்தாகி போன மையத்தினுடைய குடும்பத்தார் என்ன செய்ய வேண்டும்? அவர் விட்டு விட்டு போன அவருடைய சொத்துக்கள், அவருக்கு வரவேண்டி அவருடைய கம்பெனியால கிடைக்க இருக்கின்ற அந்த இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கம்பன்சேஷன், எந்த பணமாக இருந்தால் அனைத்து ஒன்று சேர்க்கப்பட்டு, அனைத்து ஒன்று சேர்க்கப்பட்டு. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, மார்க்கத்தை படியுங்கள், தீனை படியுங்கள். பெண்களை மார்க்கம் எங்கே வைத்திருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? அவர் விட்டு விட்டு போன முழு சொத்திலையும், அது வயலாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், கையில கட்டியிருந்த கடிகாரமாக இருக்கலாம், அவருடைய பக்கத்திலிருந்து பேனாவாக இருக்கலாம், அவர் பாவித்த மொபைல் போனாக இருக்கலாம், அவைகள் அனைத்தும் ஒன்று சேர்க்கப்பட்டு விலை மதிப்பீடு செய்யப்பட்டு அந்த விட்டு விட்டு போன முழு சொத்திலும் நீங்க கொடுக்கிறது கொடுக்காம இருக்கிறது உங்களோட விருப்பம். ஆனா அந்த இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்மணிக்கு இந்த கணவன் விட்டு விட்டு போன முழு சொத்திலையும், அந்த கணவனுடைய முதல் கணவன் முதல் மனைவி அவருக்கு வேற கல்யாணங்கள் முடித்தில்ல, குழந்தைகள் யாரும் இல்லை என்றிருந்தா அந்த பெண்ணுக்கு 25% சொந்தமாகிவிடும். 4 ஏக்கர் காணி இருந்தா ஒரே கணவுக்கு சொந்தம். உங்களோட வீடு 4 கோடி ரூபாய் பொறுமதி, அந்த அந்த மாப்பிள்ளையினுடைய வீடு 4 கோடி பொறுமதி, அந்த பெண்ணுக்கு 1 கோடி சொந்தம். இப்ப உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க, நாங்க கொடுப்போமா? இத கொடுப்போமா? அனந்தர சொத்து என்பது மிக பயங்கரமான ஒரு தலையங்கம், ஆழமான தலையங்கம், பேசப்பட வேண்டிய தலையங்கம். இது சீதனம் வாங்கி கொண்டோம் என்ற தலையங்கம் அல்ல, கைகூலி கொடுத்து விட்டோம் என்ற தலையங்கம் அல்ல, மகரத்து விட்டோம் என்ற தலையங்கம் அல்ல. இதுக்கு மேல இன்னும் இருக்கிறது வசியத்து. அனந்தர சொத்துக்கு மேல வசியத்து இருக்கிறது. ஜனாசா மையத்து விட்டு விட்டு போன கடன் இருக்கிறது. ஒன்று இருக்கிறது, பள்ளி வாசல்ல ஜனாசாக்களை வைத்துக் கொண்டு மையத்தினுடைய கடனை பத்தி சொல்லுவார்கள். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மையத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கடனை உங்களுக்கு மன்னித்து விடலாம். அவரே பெய்தாரு, எனக்கு அவர் தர வேண்டிய பணம் தேவையில்லை என்று சொல்லி அந்த பணத்தை உங்களுக்கு மன்னித்து விடலாம். ஆனா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நீங்கள் மையத்துக்கு கொடுக்க வேண்டிய கடன். அவரே போயிட்டார், இதுக்கு பிறகு யார்கிட்ட கொடுக்க நினைச்சவானும்? அந்த ஜனாசா மௌத்தான் அவருடைய மனைவி கற்பனையாக இருக்கிறார் என்றிருந்தால் அவருடைய கருவில் ஒரு குழந்தை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க கொடுக்க வேண்டிய கடன் அல்லது நீங்க கொடுக்க வேண்டியது அனந்தர சொத்தாக மாறிவிட்டது. அந்த அனந்தர சொத்துல அந்த மனைவியினுடைய கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் பங்குகள் இருக்கிறது என்பதை மறந்து விட வேண்டாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உண்மையை உண்மையாக விளங்கி அறிந்து செயல்பட துணை புரிவானாக. அந்த கேடுகட்ட தொழிலை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. அந்த நாசத்தை விட்டும் அல்லாஹ் என்னையும் எங்களுடைய குடும்பங்களையும் பாதுகாப்பானாக. அனந்தர சொத்துக்களை முறையாக தெரிந்து அறிந்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் அதை பங்கிட்டு பகிர்ந்து கொடுத்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள அல்லாஹ் துணை பிரிவானாக. சுருக்கம் என்னவென்று சொன்னால், கட்டளைகள் 3. சில கட்டளைகள் இருக்கிறது, உங்களோட ஊருக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளுங்கள். 2வது கட்டளை இருக்கிறது, நபீலத்தில் படித்துக் கொள்ளுங்கள். 3வது கட்டளை இருக்கிறது, அது என்ன தெரியுமா? அது அல்லாஹுவாகவே சொன்ன கட்டளை. அதுல யாருக்கும் கருத்து சொல்வதற்கு அல்லாஹ் அவகாசம் கொடுக்காமல் அல்லாஹுவாகவே மிக தெளிவாக சொல்லிவிட்டான். அப்படிப்பட்ட கட்டளைகள் ஒன்றுதான் அனந்தர சொத்து பங்கு வைத்தல் என்பது. இது இலங்கை பாட முஸ்லிம் இலங்கை இஸ்லாம் பாட திட்டத்தை பாட சிலபஸ்ல கூட இந்த உள்வாங்கப்பட்டிருக்கிறது என்ற சந்தோஷமான செய்தியையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களை பொறுத்தருள்வாயாக. பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவாயாக. பாவத்தை கஷ்டமாக்கி வைப்பாயாக, பாவத்தை கசப்பாக்கி வைப்பாயாக. பாவம் செய்வதற்குரிய சந்தர்ப்பம் சூழலை அமைத்து தந்து விடாதே அல்லாஹ், எங்களை மன்னித்தருள்வாயாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அலா மல்லா துஹாலிதுஹுல் துனூன் வலா யஸிஃபுஹுல் வாஸிஃபூன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், வஅஷ்ஹது அன்ன சையதனா வநபியனா வஹபீபனா வஷஃபீஅனா வமௌலானா முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின்
وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عباد الله، أوصيكم وإياي بنفسي بتقوى الله، وحدوا الله تعالى فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله تعالى فإن التقوى ملاك الحسنات، ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب، ومن يتوكل على الله فهو حسبه، إن الله بالغ أمره، قد جعل الله لكل شيء قدرا. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله، الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. عباد الله، أوصيكم وإياي بنفسي بتقوى الله، وحدوا الله تعالى فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله تعالى فإن التقوى ملاك الحسنات. وقد قال الله تبارك وتعالى: إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر الصديق، وأشدهم بأمر الله عمر، وأستقهم حياء عثمان، وأقضاهم علي، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وفاتمة سيدة أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر لعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا، وارض اللهم عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، اللهم عز الإسلام والمسلمين، اللهم عز الإسلام والمسلمين، وعذل الشرك والمشركين. اللهم إنا نسألك رضاك والجنة، ونعوذ بك اللهم من سخطك والنار. اللهم اكفنا بحلالك عن حرامك، اللهم اكفنا بحلالك عن حرامك، وأغننا بفضلك اللهم عمن سواك. اللهم إنا نسألك بأسمائك الحسنى وصفاتك العلى ألا تجعل بيننا وبين أرزاقنا أحدا سواك يا رب العالمين. اللهم ارحمنا بترك المعاصي أبدا ما أبقيتنا، اللهم ارحمنا بترك المعاصي أبدا ما أبقيتنا. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرة. وصلى الله تعالى وسلم على النبي الأمي وآله وصحبه وسلم، والحمد لله رب العالمين. الله أكبر، الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمد رسول الله. حي على الصلاة، حي على الفلاح، قد قامت الصلاة، قد قامت الصلاة. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله. استقيموا صفوفكم رحمكم الله، استقيموا صفوفكم رحمكم الله. الله أكبر، الله أكبر،
بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وإذا رعوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما، قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. الله أكبر. سمع الله لمن حمده. ربنا لك الحمد من السماوات. الله أكبر. سبحان ربي. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله، ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر.
السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. استغفر الله استغفر الله استغفر الله. اللهم أنت السلام منك السلام تبارك يا ذا الجلال والإكرام. لا إله إلا الله وحده لا شريك لا له الملك وله الحمد. الحمد لله رب العالمين، حمدا يعافي نعمه ويكافي مزيدا، واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم، ونعوذ بك اللهم من شر ما استعاذك منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم. اللهم أنت المستعان وعليك البلاغ، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم إنا نسألك من اللهم اكفنا بحلالك عن حرامك، وأغننا بفضلك اللهم عمن سواك. اللهم اصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا. اللهم اجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين، واجعلنا للمتقين إماما، واجعلنا للمتقين إماما، واجعلنا للمتقين إماما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.